நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெசிபிஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கோகனட் ரெசிபி ஒன்று நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் ஃபார் லாங் டேஸ், நீங்கள் வீட்டில் வந்து அப்பப்போ வந்து கோகனட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டு இல்லாமல் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுங்க. ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வீட்டில் வந்து நிறைய தேங்காயெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி அதோடைய தோலை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா தோலோடு போட்டிங்கன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களால் தோல் சீவ முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஓடோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து தேங்காய் திருவி யூஸ் பண்ணி இல்லை வந்து இந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் திருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம திருவினா எப்படி வருமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து திருவினா மாதிரியே இருக்கு பாருங்க. மிக்சிலையும் நம்ம அந்த மாதிரி அந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறைய தேங்காய் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால உடச்சி உடச்சி அப்பப்போ நம்மளால் வந்து ஸ்க்ராப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உடச்சிட்டு இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் ஃப்ரிட்ஜில். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி துருவி எடுத்தின தேங்காயை வந்து நீங்கள் ஒரு பேனில் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு, ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து அந்த சூடு தாங்குகிற அளவுக்கு தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். ஆர்டினரியாக வந்து ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுட்டு தேவையான அளவு உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு மீதியை உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நியர்லி 15 days வந்து இந்த தேங்காயை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்து அதுக்கான வேலைலாம் பார்க்காம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை வந்துட்டு அப்பப்போ வந்து இதை எடுத்து பண்ணிகிட்ருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ரெசிபி என்னென்னா தேங்காய் பர்ஃபி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணி நம்ம கட் பண்ணுவோம், இங்கே நான் அப்படி பண்ணலை. ஒரு கப் தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அண்டு 2 cup அளவு வந்து பவுடர் சுகர் சர்க்கரையை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் அப்படியே தேங்காய் பால்ஸாக வந்து பிடிக்க போகிறேன். இதில் வந்து ஏலக்காய் பொடி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 pinch இல்லை 2 pinch அளவு வந்து ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி. ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நான் என்னோடய ரெசிபீஸில் வந்து ஏலக்காய் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்கள் கொடுக்கும்போது ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து சக்கரை பாகுலாம் எடுத்து பண்ணாமல் ஜஸ்ட் வந்து நீங்கள் கலர்னாலே போதும், ஓரளவுக்கு அந்த சக்கரை மெல்ட் ஆனோன்னா அந்த தேங்காயும் அதோட பிளெண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து ஒரு 1 tablespoon அளவு வந்து நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலரி அதை சூடு இருக்கும்போதே வந்து அதை பால்ஸாக பிடிச்சிட்டோன்னா 3 days வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டியாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகனட் பர்ஃபியே என்னால் செய்ய முடியாது, செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆகும். அதுவும் நம்ம இந்த கோகனட்டை வந்து ஏற்கனவே துருவி வச்சிடுறதுனால ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நம்ம ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும் ஸ்வீட் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு 10 minutesல வந்து இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே இதை பால்ஸாக வந்து பிடிச்சிடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கெட்டியாக நிற்கும். ஸோ நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
இது நம்மளுடைய டேஸ்டி யம்மியான கோகனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. வித்இன் ஒன் டேல வந்து உங்க குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகனட் வந்து நம்ம எப்படி வந்து லாங் ஸ்டோரேஜ் பண்ண போறோம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி கிளீனா வந்து வாஷ் பண்ணி தொடச்சி ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்ன மாதிரி அந்த லைட்டாக ஃப்ரை பண்ண அந்த தேங்காயை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் கோகோனட்டை ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் 15 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சட்னிஸ் அரைக்கும் போது இல்லை பொரியல் கூட்டு இந்த ரெசிபியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது கோகோனட் ரெசிபிஸ் நீங்கள் எது பண்ணணுன்னாலும் டைரெக்டாக நீங்கள் இதை தான் வந்து டெசிக்கேட்டட் கோகோனட்னு ஸ்டோர்ஸ்லலாம் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மெத்தட் தான் இது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வ்ளாக்ஸ், பூஜா வீடியோஸ், பிஸ்னஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பை பை.